இந்த ஓய்வு நாளில் உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மனம் மாறினால் என்ன நடக்கும், மனம் மாறலனா என்ன நடக்கும், இந்த ரெண்டு காரியங்களை குறித்து ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம உதாரணமா பைபிளில், அவங்கள சில கேள்வி கேட்போம், பேட்டி எடுக்கிற மாதிரி நாம் பார்ப்போம். ஐயா இஸ்கிரேத் ஐயா, நீங்க எப்படி சீஷனானீங்க இயேசு கிறிஸ்துக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், எல்லாமே கலிலேயா பட்டணத்திலிருந்து சீடர் ஆனார்கள், நானும் தூரத்துல இருக்கிற மோவாப் தேசத்துல கரியத்தின்ற அந்த ஊர்ல இருந்து நான் வந்தவன் தான், என்ன ஆண்டவர் ஒரு விசேஷத்தமா தான் நேசித்தார். எப்படி சொல்லலாம், அவர் என்னை ட்ரெசரரா வைத்தார் அவருடைய ஊழியத்துல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓ ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நம்ம பேதர் ஐயா கூட வந்திருக்கிறார், அவரும் சில வார்த்தைகள் கேட்போம். ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எப்படி சீஷன் ஆனீங்க, என்னை பத்தி சொல்லணும்னா, என்ன ஆண்டவர் முதலாவது சீஷனா என்னை நியமித்தார், எல்லார காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்னை வைத்தார். நான் அதிகமா பேசுவேன்னு சொல்லுவாங்க, தேவனுக்காக ஒரு பிள்ளரை போல சபைகள் கட்டப்படும் சொல்லி என்னை குறித்து அநேகமா அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு விசுவாசமா கூட நான் இருந்திருக்கேன். ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களை ட்ரெசரரா வச்சு கூட நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடந்தீங்களா? நான் எப்பவுமே அந்த பணம் வந்து நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். சில இடத்துல ஒரு நாள் என்னாச்சுன்னா, பரிமள தைலம் அவர் பூசப்படும் போது அது ஏன் வேஸ்ட் பண்றீங்க, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, எனக்கு அந்த அங்க கூட நான் தான் சொன்னேன். ஓகே, ஒரு நாள் வரி கட்டணும் சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தானே சொல்லியிருக்கணும், ஏன் பேதருக்கு சொன்னார்? ஓ அதுக்கு நான் சொல்றேன் பேதர். ஆமா, தேவனுக்கு என்ன தேவை, அவர் கூடவே இருக்கிறவன் தான், அதனால அவர் எனக்கு சொன்னார். ஓ ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு சொல்லல? ஒருவேளை பண ஆசை அதிகமாயிடுச்சோ அப்படின்னு உங்களுக்கு கேட்டா என்ன சொல்றீங்க? நான் தேவனோட தான் இருந்தேன், ஆனா வர வர எனக்குள்ள ஏதோ மாற்றங்கள் எனக்கு தெரியல. கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னதாக அவர் பந்தியில இருக்கும்போது அவர் அப்பத்தை பிட்டு என்கிட்ட கொடுக்கும்போது ஏதோ மாற்றங்கள் எனக்கு உருவாச்சு. என்னை காட்டி கொடுக்குறவங்க யாருன்னு எல்லாம் கேள்வி கேட்கும் போது என் உள்ளத்துல எனக்கு ஒரு பெரிய துடிப்பா இருந்துச்சு. ஐயோ நான் கூட நானும் தானே காட்டி கொடுக்குற எல்லாரும் மேலேயும் ஒரு சந்தேகமா இருக்கே, நான் எப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க, பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனா கடைசியில அவர் அப்பத்தை பிட்டு என்கிட்ட கொடுக்கும் போது ஆண்டவரே நானும் போது ஆமா நீங்க சொன்ன மாதிரியும் சொன்ன உடனே எனக்குள்ள ஏதோ பிரவேசித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓ ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் பேதுரையா கேட்கலாம், ஐயா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்களுடைய லைஃப்ல ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் எதனா இருக்கா? ஆமா ஆமா, மறக்க முடியாத சம்பவம், ஒரு நாள் ஆண்டவர் கடல் மேல நடந்து வரும்போது அதை பார்த்து ஏன் நான் நடக்கணுமே என்ற ஒரு ஆசைப்பட்டேன். தேவனை அவரை நோக்கி நான் உற்சாகமாய் நான் பார்த்து நடக்கும் போது தேவன் அந்த வார அனுமதி கொடுத்தார், நான் நடந்தேன். அவருடைய நல்ல குணம் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. பாருங்க, அவர் வரைக்கும் நடக்கல என்னையும் நடக்க வைத்தாரே என்ற அவருடைய அன்பு, உண்மையான அன்பு என்னை மிகுந்த விசுவாசமாய் மாற்றினது. அதை விட வேற எதனா இருக்கா? ஆமா, ஒரு நாள் ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வரும்போது எங்க அத்தைக்கு அதிகமான ஜுரம், அவங்க படுத்து விதமா இருக்கும்போது ஆண்டவர் அந்த கரம் பிடித்தாருங்க, இப்படி டச் பண்ண உடனே ஜுரம் பறந்து போச்சு. உடனே எங்களுக்கு அவர் பணிவிடை செய்தாங்க. கடைசியில இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னதாக பந்தியில நாங்கெல்லாம் இருக்கிறோம், ஆண்டவர் வந்து அவர் பக்கத்துல யார் உட்காருவாங்க, நானும் தான் உட்காருவேன் இந்த பெரிய ஒரு நம்பிக்கையோட நான் இருந்தேன். எல்லா சீடர்களும் ஒரே ஒரு டிஸ்கஷன் நடந்துன்னு இருக்கும் போது அவர் வந்து ஒரு காரியம் பண்ணாருங்க, என் உள்ளம் உடைந்தது. ஆமாவா, என்ன பண்ணார் அப்படி பேதுரு சொல்லுங்க, என்ன பண்ணாருன்னா அவர் ஒவ்வொருடைய கால்களையும் அவர் கழுவினாருங்க. அந்த தாய்மை நிச்சயமாய்
என் உள்ளத்துல மாபெரும் மாற்றங்கள் வந்தது. அப்போ இது என்னுடைய கால் நீங்க தொடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லும் போது அப்படின்னா என்னுடைய பங்கு இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நீங்க கழுவுங்கன்னு சொல்லி அவரோட நான் ஐக்கியமாக முயற்சித்தேன். ஓ இஸ்கிரேத், நீங்க அந்த நேரத்துல என்ன யோசிப்பீங்க? நிச்சயமா என் உள்ளத்துல மாபெரும் பாரம் இருந்ததுங்க. ஐயோ இவ்வளவு நல்லவரை நான் காட்டி கொடுக்கணுமா? நான் அவங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டுன்னு அவங்க என்னை விட மாட்டாங்களே என்ற பெரிய குழப்பத்தில் நான் இருந்தேன். காசும் வாங்கிட்டேன். 30 வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு நான் என்ன செய்யறது? அவங்க கிட்ட நான் சிக்கிட்டுனேன்ற ஒரு கவலையோட தான் நான். ஆனாலும் என் கால ஆண்டவர் தொட்டு கலவனாருங்க, அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். பேதுரு, நீங்க கெச்சமன தோட்டத்துல உங்க 3 பேரை கூப்பிட்டாரு இல்லைங்களா? ஆமா ஆமா, பேதுரு, யோவான், யாக்கோப், வா ஜெபிக்கலாம்னு சொல்லி எங்களை தான் கூப்பிட்டார். அந்த நேரத்துல ஜெபிக்கலான்ட்டு ஒரு ஆண்டு ஜெபிக்கிறாருங்க. நாங்க தூக்கம், அந்த சோர்வு, எங்களை அறியாத ஒரு தூக்கம், ஆண்டவர் ஜெபித்து நிற்கிறார். தூரத்துல பிரகாசித்து மன்றாடி ஜெபித்து நிற்கிறத நாங்க பார்த்தோம். கொஞ்ச நேரத்துல அப்படியே எங்களுக்கு தூக்கம், மறுபடியும் வந்து வீர்த்திருந்து ஜெபிங்கன்னு சொல்றாரு. சரிங்க ஆண்டவர, இன்று நான் முயற்சி பண்றோம், மறுபடியும் தூக்கம். கொஞ்ச நேரத்துல பெரிய அதிர்ச்சிங்க, இஸ்கிரேத் யோதா வந்து முத்தம் கொடுக்கிறார். அப்போது எனக்கு வந்துச்சு கோபம், அவர் காதை ஒரே வெட்டி வெட்டிட்டேன். ஏன்னா நான் இயேசு மேல வைத்த அன்புங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? இஸ்கிரே தூதா, என்ன அவர் வெட்டின உடனே நான் செய்த தவறுக்கு தண்டனை தான் அப்படின்னு நான் யோசித்தேங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார், நம்ம காதை எடுத்து ஆசீர்வதித்தாருங்க. ஐயோ இவ்வளவு நல்லவரை நான் காட்டி கொடுக்கிறேன்னு உள்ளத்துல ஒரே உறுத்துதல். ஆனாலும் என் பின்னாடி இருக்கிற அந்த காட்டி கொடுக்கிற நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நான் செய்துட்டு நான் போயிட்டேன். பேதுரு, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அது முடிஞ்ச உடனே நானும் ஆண்டவருக்கு துரோகம் செய்துட்டேன். என்ன செய்தீங்க? ஆண்டவர் நான் தெரியாதுன்னு 3 முறை நான் சொல்லிட்டேன். அத நான் ஏன் சொன்னேன்? நான் ரொம்ப துடி துடிச்சேங்க. லூக்கா 22:61-62 வாசிப்போமா. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழிதான். நான் நினைவு கூர்ந்தேங்க தேவன் சொல்றத, நான் மனம் கசந்து அழிதேன். ஐயோ நான் தவறு செய்துட்டேனே, எனக்கு அது கூட இல்லைங்க. நான் அவர் மறுதளிக்கும் போது ஆண்டவர் திரும்பி என்னை பார்த்தாருங்க. அந்த கருணையான உள்ளம், அந்த பார்வை என் உள்ளத்தை உடைத்ததுங்க. ஐயோ 3 வருஷம் அவரோட இருந்து நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே என்ற மனம் கசந்தாயது. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ஃபீல் பண்றீங்க. இஸ்கிரேத், நீங்க சொல்லுங்க, அதுக்கு மேல என்ன நடந்துச்சு? நான் நேரா தேவாலயத்துக்கு போனேன். போயிட்டு அங்க இருக்கிற போதகர்களை நான் கதறி கெஞ்சி கேட்டேன், ஐயோ இந்த காசு எனக்கு வேண்டாம், ஐயோ நான் குற்றம் இல்லாதவரை நான் காட்டி கொடுத்துட்டேன், என்ன மன்னித்துடுங்க, இந்த அவங்க காசு, அவரை விடுதலை செய்துருங்க, அவர் எந்த ஒரு தவறும் செய்யல, அவங்க விடுதலை செய்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் ரொம்ப கேட்டேங்க. ஆனாலும் அவங்க என்ன வேணா செய்வது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எங்களை அந்த ஆலயத்தை விட்டு வெளியில வந்து காசு ஆலயத்திலே போட்டுட்டு நேரா போய் நான் வாய்வதே வேஸ்ட், நான் பாவம் செய்துட்டேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தீங்க. பேதுரு, நீங்க நான் மனம் கசந்து ஆயிட்டேங்க. ஐயோ ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன் என்ற ஆண்டவர்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டேன், கதறி அழுதேன், உள்ளம் உடைந்து நான் செபித்தேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இரண்டு பேரும் நம்ம பேட்டி எடுக்கும் போது ரிப்பென்ட் பேதுரு ரிமோர்ஸ் யூதாஸ். ஒருவேளை நம்ம கூட தவறு செய்யறோம், ரிப்பென்ட் பேதுரு போல ஆனமா ரிமோர்ஸ் அந்த ஃபீல் பண்ணுகிறோம், ஆனா நம்ம சொந்த முயற்சியில அதை மறுபடியும் சால்வ் பண்ண போயிட்டு மறுபடியும் தவறு செய்து அது மரணத்துக்கு கொண்டு போகுது, நரகத்துக்கு கொண்டு போகுது. நம்ம லைஃப்ல கூட பாவம் செய்துட்டு அதை கவர் பண்ண மறைக்க இன்னொரு பாவம், அதை மறைக்க இன்னொரு பாவம். நம்ம சொந்த நேனத்துல சொந்த பலத்துல சிக்கி தவித்து அவமானம் மிச்சம், ஒரு தற்கொலைக்கு போற காரணம் என்ன தெரியுமா? நம்ம செய்யற பாவம் மறைக்கப்பட்டு இருக்கும் நம்ம நினைக்கிறோம், அது வெளியே காட்டும் போது அது வெளிப்படும் போது அதை தாங்க பலன் இல்லாம தயிர் இல்லாம மறித்து விடலாம்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம். யாரை போல? இஸ்கரத் யூதாசை போல. அவனுக்குள்ள சாத்தான் இருந்தது, அதற்குதான் அந்த மாதிரி அவன் ஏவப்பட்டு கடைசியில முடிவோ மரணமாய் மாறினது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நம்ம தவறு செய்தாலும் ரிப்பென்ட் என்ற வார்த்தை பேதுரு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். மனம் கசந்து அழுது ஒரு தீர்மானம் எடுங்க, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன், தேவனுக்காக நான் நிற்பேன், அவருடைய வல்லமையை நான் உணர்வேன், இனி நான் மறிக்க பிறந்த நான் ஜீவனோடு இருக்கும் காலம் எல்லாம் தேவனுக்காக நான் நிற்பேன்ற ஒரு தீர்மானம் நீ எடுப்பாயா? அதுதாங்க ரிப்பென்ட். ஒருவேளை யாருக்கும் தெரியாது நான் செய்து நேர்ப்பேன் பாவன, ஒரு நாள் வரும், நீ எவ்வளவு சீக்கிரட் இருந்தாலும் அது வெளியில வரும். ஏன்னா நீ மனிதருக்கு தெரியாது, தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மறைவா நீ பாதாளத்துக்கு போனாலும் அங்கே உன்னை பார்க்கிறார். நண்பனே, சகோதரி, சகோதரனே, ரிப்பென்டா ரிமோர்ஸா? பேதுருவா முன்மாதிரி? ரெண்டு பேரும் இருக்காங்க. மனம் மாறி தேவன் கிட்ட மன்னிப்பு பெற்ற பேதுரு பலத்த காரியங்களை செய்தாருங்க, தேவனுக்காக நின்றாருங்க, அநேக ஆத்துமாக்கு வெளிச்சமா இருந்தார். ரிமோர்ஸ் யூதாசும் நாண்டுகிட்டு மறித்தான். ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு முன்மாதிரி இல்லை, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கும் ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. உங்க உள்ளங்கள் மாறி இருக்கா? இல்ல, நான் ஒப்பு கொடுப்போம் இந்த ஓய்வு நாளில். ஏன்னா நம்முடைய லைஃப்ல மனம் மாறுதலுக்கு கமா இருக்க கூடாதுங்க, புலிஷ்டா உடனடியா நம்ம எடுக்கணும் ஆக்ஷன். அந்த இல்ல நான் மறுபடியும் பாக்குறேன் மறுபடியும் பாக்குறேன்னா உனக்கு அந்த சான்ஸ் வராம போலாம். உனக்கு காலை வேலையில கூட அந்த ஓய்வு நாளில் ஒருவேளை நீ தேவனுக்கு விரோதமா இருக்கிறாயா, அவரை மறுதளித்தாயா, பாவத்துல மூழ்கி இருக்கிறோமா, இந்த நேரத்தில் நீ எடுக்கிற தீர்மானங்கள் உங்க குடும்பம் கட்டப்படும், நீ எடுக்கிற தீர்மானம் உன் லைஃப் நிற்கும், நீ எடுக்கிற தீர்மானம் தேவனோட சம்பந்தம் இருக்கும். அது இன்றைக்கே எடு, இந்த நேரத்தில் எடு. ஆமா, நான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவேன், தேவன் இறக்கம் எனக்கு வேண்டும் சொல்லி மனம் திரும்பும் போது நிச்சயமாய் தேவன் அருகிலே நிற்பார், உன் கரம் பிடிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். நண்பனே, அவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த வேலைக்கா நான் நன்றி செலுத்துகிறேன். பேதுருவும் யூதாசும் எங்க முன்ன இருக்கிறாங்க, நாங்கள் பேதுருவை போல மனம் திரும்பி உங்களிடம் வர இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ பலப்படுத்துங்க, ஆவியானவரே அவங்கள திடப்படுத்துங்க, பரிசுத்தமாக்குங்க, அவங்களுடைய குடும்பத்தை கட்டுங்க, மறிக்க அல்ல ஜீவனோடு தேவனை சந்திக்க மன திரும்புதல் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்படியா நீங்க செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.